நம்ம வழக்கமாக சாப்பிட்ற தோசையாக இல்லாமல் பல விதமான வெஜிடபிள்ஸை பல விதமான மசாலாக்களோட காம்பினேஷனில் கொடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கும்போதே வாய் ஊறுது இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கி சென்னையில் வேளச்சேரியில் இருக்கிற டோஸ்ட் 99 தோசா அப்படிங்கிற தோசை கடைக்கு வந்திருக்கும். நான் உங்கள் பிகே, வெல்கம் டு பிகே த குக். இங்கே 1-2 வெரைட்டி இல்லைங்க, 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை செய்கிறாங்க. சரி, இங்கே என்ன தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இங்கே டேபிளோ ஃபேனோ இல்லை ஏசியோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் இது எதையுமே பார்க்காம இங்கே ஆற அமர வந்து உட்காந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு போகிறாங்கன்னா அதுதான் இந்த கடையோடைய ஸ்பெஷல் அண்ட் இந்த தோசையோட டேஸ்ட். தோசை வந்து வேற லெவலில் இருக்குது நிஜமாவே. எப்படின்னா வெஜ்ஜு வந்து நான்வெஜ் பீப்புளும் ட்ரை பண்ணுவாங்க, ஸோ ஆப்வியஸ்லி வெஜ் பீப்புளும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் வில் ஃபீல் குட், லைக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:00 நைட் 11:00 வரைக்கும் இருக்குது. நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்க்கோ போனால் என்ன பண்ணுவோம், அமைதியாக சாப்பிட்டுட்டு பில்லை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டே இருப்போம். பட் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இங்கே. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 chairs போட்டு தோசையை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸோட கலாச்சிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு பொழுதை கழிக்கலாம்மோ அந்த மாதிரியான ஒரு ஷாப் தான் இது. இங்கே பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் இது டீ கடை போதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், எல்லாருமே வருவாங்க, செம்மையாக இருக்குன்ற ரிவ்யூலாம் தருவாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த கடையோடைய ஓனர் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை பார்ட் டைமாக தான் நடத்திட்டு வந்திருக்காரு, அப்புறம் கஸ்டமர்ஸோடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இப்போ ஃபுல் டைமாகவே இறங்கி கலக்கிக்கிட்டு இருக்காரு. சின்ஸ் இதை 2.5 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெனிசிஸ் பக்கத்தில் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 1.5 years மேலாச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், எல்லோரும் மாதிரி இட்லி தோசை பரோட்டா பிரியாணி ரைஸ் இல்லாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். பண்ணால் என்ன பண்ண வருவாங்க, கஸ்டமர் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கஸ்டமர்ஸும் வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு வந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் டேரெக்டாக லைவாக கஸ்டமருக்கு பண்ணுறது. இதில் ஸ்பெஷல் என்ன கோல், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் கோலில் பண்ணுறோம். ஸோ தோசையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹீட்டும் அப்படியே இருக்குன்றதுனால கோலில் பண்ணுறது, வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா அது செப்பரேட். ஸோ வெஜ்ஜு நான்வெஜ் பிரிக்கணும், ஏன்னா வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. லைக் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வெஜ் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே வெஜ் மட்டும்தான், பியூர் வெஜ். ஸோ வெஜ் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெஜ் பிடிக்காதவங்க வந்து டேஸ்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக அதுக்கப்புறம் வர ஆரம்பிப்பாங்க. என் பேர் ராஜேஷ். இங்கே யூஸ்வலாக கசின் வீடு இங்கே இருக்க வேளச்சேரியில். ஸோ யூஸ்வலாக இங்கே வந்தேன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸோட டைன் அவுட் பண்ணுவேன். இப்போ ஃபேமிலிக்காக ஒரு 3 தோசை ஆர்டர் பண்ணிக்கலாம், பீஸா மிக்ஸ் வெஜ் அண்ட் தென் பன்னீர் சில்லி, எல்லாமே இங்கே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போதுன்னா டைன் அவுட் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் கொடுக்குற சைட் டிஷ் அந்த சாம்பார்னா கூட தேவையில்லை நம்மளுக்கு, இங்கே அந்த மசாலாவே போதும் நம்மளுக்கு, நல்லா இருக்கும். பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கலாம், பார்ட்டி ஆர்டர்ஸ் இருக்குது, மேரேஜ் ஆர்டர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவங்க குவான்டிட்டி எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி லைவ் கவுண்டர் எல்லாமே டேரெக்டாக போய் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து எதுவுமே இல்லாமல் எங்கே சொல்கிறாங்களோ அங்கேயே போயிட்டு டேரெக்டாக லைவ் கவுண்டர் வச்சு அங்கேயே ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாருக்குமே அங்கேயே லைவ் தான் கொடுக்கும். இந்த கடையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான கட்டை அடுப்போ இல்லை கேஸ் ஸ்டவோ இல்லாமல் இங்கே கோல் வச்சு தான் வந்து ஹீட் பண்ணுறாங்க. இந்த தோசைக்கல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறைய கோல்ஸை வந்து கொட்டி அதை நெருப்பு மூட்டி அதில் இருக்க அந்த ஹீட்லேயே வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணி அதில் தோசையை ஊற்றுறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடையோடைய தோசை மாஸ்டரை பற்றி கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய ஹீரோவே அவர் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஹீட்லேயும் அது பக்கத்தில் என்னால் நிற்கவே முடியல ஷூட் பண்ணும்போது. பட் அவர் 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சும்மா சுற்றி சுற்றி தோசையை நான் ஸ்டாப்பாக சுட்டுக்கிட்டே இருக்காரு. இதுக்குன்னே இவர் சின்ன வயசுலேயே மும்பைக்கு போயிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அங்கே தான் அவர் கற்றுக்கிட்டாராம். நீங்க எங்கிருந்து வரீங்க ஆக்சுவலா? உங்களுடைய ஆரிஜின் பெங்களூர். பெங்களூரு பெங்களூரா இல்லை இன்டீரியர்? பெங்களூர் சார். பெங்களூர் தான், கரெக்டாக பெங்களூர் தான். அதனால தான் உங்களுக்கு தமிழ் தெரியுது கொஞ்சம். தெரியாது சார், சொல்லா வரேன், கத்துக்கிறேன். எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? இதெல்லாம் மும்பை ட்ரைனிங் சார். ஓ, மும்பையில் போயிட்டீங்களா? சின்ன வயசில் போயிட்டீங்களா மும்பைக்கு? ஆமாம் சார், நான் ஒரு 18 years தான் போயிட்டேன். ஐயோ, 18 வயசு இருக்கும்போதே போயிட்டீங்க? ஆமாம், 18 years தான் போயிட்டு கத்துக்கிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, இது கற்றுக்கிட்டு 2 வருஷம் ஆச்சுங்களா? ஓகே. ஈவன் அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து மொத்தமாக எல்லாமே எல்லாம் ஹீட்டிங் எல்லாம் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம். இது வந்து பீஸா தோசை, இதெல்லாம் பிரிக்கி பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆனியன், காப்சிகம், டொமேட்டோ, க்ரீன் பீஸ் அண்ட் பன்னீர்.
அண்ட் கேபேஜ் மாஸ்கர்டம் அண்ட் பட்டர் அண்ட் சேஜ்வா டொமோட்டோ மசாலா சட்னி போட்டு மிக்ஸ் பண்ணோம். மேல ஸ்டஃபிங் வந்து சீஸ் போட்டு சீஸ் எதுக்காக போறீங்க? பீஸா தோசை தான். பீஸா தோசை எஸ் ஸ்பீட் கான் ஃபினிஷிங் ஃபோர் பீஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இதில் ஒரு தோசையாவது நம்ம சாப்பிட்டு பார்த்துருந்தோம். ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு அள்ளுது. இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரி விஜயநகர்லேருந்து தரமணிக்கு போகிற ரோட்டில் புகாரி ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்குது, டோஸ்ட் 99 தோசா ஷாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.